ஹலோ வியூவர்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். ஆக்சுவலாக நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஊர்லேருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், ஸோ வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் வந்து குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், சன்னா மசாலா வித் ஃபுல்கா. ஸோ ஒரு கப் ஒயிட் சன்னா நான் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் அந்த ஒரு கப்புக்கு ஒரு 3 to 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வேக விட்டு எடுத்துடலாம். ஸோ குக்கரில் விசில் வச்சாச்சு. ஸோ இங்கே இன்னொரு பக்கம் ஃபுல்காக்கு நான் கோதுமை மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ தேவையான உப்பு சேர்த்துட்டு நார்மல் தண்ணி தான் சேர்த்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவுக்கு பிசைவோமோ மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நான் வந்து பாலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த டயட்டை பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சன்னா மசாலா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நார்மலாக ரஃபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி, 1 4 பல் பூண்டு, இதை வந்து நம்ம தண்ணியே சேர்க்காமல் கொஞ்சம் குறை குறைனா அரைச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி 1 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன். சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கலாம். பிகாஸ் தக்காளி அதிகமாக சேர்த்தா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ அதையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சன்னா மசாலா செய்ய ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 1 டீஸ்பூன் பட்டர், 1 பெரிய பட்டை 2 உடச்சி சேர்த்துருக்கேன், ப்ளஸ் நம்ம அரைச்ச வெங்காயம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி அண்ட் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். பிகாஸ் நம்ம சென்னா ஆல்ரெடி வேக வைக்கிறப்ப நான் உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் அதோட தண்ணி தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா. ஸோ இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் அண்ட் அந்த வேக வச்சுருக்க சுண்டலோட தண்ணி 1 கப் சேர்த்துருக்கேன். ஸோ மோஸ்ட்லி என்னோட குட்டீஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு எந்த ரெசிபி கொண்டு போனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தான் கொண்டு போவாங்க, ரொம்ப கிரேவியாலாம் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால நான் அவங்களுக்கு கொஞ்சம் நான் நல்லா ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் இந்த கன்சிஸ்டன்சி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இறக்கிடலாம். ரொம்ப அரோமாவாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுல்கா. யூஸ்வலாக நம்ம எப்படி சப்பாத்தி மாவில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு தவாவில் வந்து ஒரு 20-25% 2 பக்கம் குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கம் பிரட்டி எடுத்தோம்னா நம்மளோட ஃபுல்கா ரெடி. ஸோ எப்பயுமே ஃபுல்கா வந்து நம்ம பண்ணுறோன்னா ஸ்கூல்ஸ் ஆரல்ஸ் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுல்காக்கு மேலே கீ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சப்பாத்திஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். கீலாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் கீ பிடிக்கலனா பட்டர் கூட தடவி கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி குட்டிஸுங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃபுல்கா வித் சன்னா மசாலா அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு வந்து மஸ்க் மலன் தான் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி கேரட் பாயாசம் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஈவினிங்கே 1 கப் ஜவ்வரிசியை ஊற வச்சு 1/2 hour ஊற வச்சுட்டு 1 விசில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதே போல் 1 கேரட் கட் பண்ணி குக்கரில் தண்ணி சேர்த்து 1 விசில் வேக வச்சு எடுத்து ரெண்டையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எனக்கு இந்த கீர் செய்ய ஈஸியாக இருந்தது. ஜஸ்ட் பாலில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி அண்ட் இந்த வேக வச்ச கேரட்ஸை மிக்சியில் 2 ஏலக்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு இனிப்புக்குன்னு 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நம்ம நாட்டு சக்கரை அல்லது வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் கொதிக்க விட்டு கொடுத்தா பசங்களும் பயங்கர விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட இல்லையா. ஸோ வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்களும் ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. ஓகே, ஸோ நான் பாலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறத சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக என்னென்னா லாஸ்ட் 6 மந்த்ஸாகவே நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. பட் செல்ஃபாக என்னால் கேர் எடுத்துக்க முடியல. ப்ராப்பர் டயட் ஆரல்ஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல. கொஞ்சம் டயட் ஷெடியூலாக இருந்தது. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறது இருக்கட்டும், ப்ளஸ் வீட்டை பார்த்துக்கிறது, பசங்களை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ செல்ஃபாக கேர் எடுத்துக்க முடியல. ஸோ அட்லாஸ்ட் சரி ஓகே, ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த பாலியோ டயட்டோட ஐடியா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணார். ஸோ நல்ல ரிசல்ட். ஸோ நான் தான் குக் பண்ணி கொடுப்பேன். ஸோ எனக்கு சில ஐடியாஸ்லாம் தெரியும். ஆஃப்டர் 3rd டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 kgs வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ வித்தின் 3 மந்த்ஸில் நான் ஒரு 90-20 kg வந்து ரெடியூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஐடியா தெரியும். பட் அதுக்கப்புறம் நான் மெயின்டைன் பண்ணலை. பட் 1 இயர் வந்து ஸ்வீட்லாம் எடுக்காமல் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு 1 இயர் வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ
ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பாலியோ டயட் வந்து கம்ப்ளீட்லி ப்ரோட்டீன் ஃபேட் பேஸ், ஸோ சுத்தமாக கார்ப்ஸே எடுக்கக்கூடாது. ஸோ நான் போக போக சில வீடியோஸ்லாம் அது எப்படி ப்ராப்பராங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல, டீ காஃபி ஆரல்ஸ் வேறு எந்த ட்ரிங்க்குமே நான் எடுத்துக்கல. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் டீ காஃபி எடுக்கணும்னா நம்ம பட்டர் டீ பட்டர் காஃபி எடுக்கலாம், வித் மில்க் ஆர் வித்தவுட் மில்க் எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி டேரெக்டாக நான் பிரேக்ஃபாஸ்ட் பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து நான் சீஸி மஷ்ரூம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு பட்டரில் தான் நம்ம ஆக்சுவலாக குக் பண்ணணும், பட்டர் அண்ட் கோகோனட் ஆயில். ஸோ நான் இன்றைக்கி பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் நல்லா வதக்கிட்டு, தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் அண்ட் லாஸ்ட்டாக சீஸ் சேர்த்துட்டு வதக்கி இறக்கிடணும், ப்ளஸ் அதோட ரெண்டு ஹாஃப் பாயில். ஸோ இதான் என்னோட மெயின் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி மார்னிங். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் பட்டர் சேர்த்து மஷ்ரூம் பண்ணனால அண்ட் ரெண்டு ஹாஃப் பாயில் சேர்க்கறதுனால நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நான் இதை பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே நான் என்னோடய லன்ச் ரெடி பண்ணிட்டேன். பிகாஸ் பசங்களுக்கு நான் தனியாக சமைக்கணும் அண்ட் எனக்கு நான் தனியாக சமைச்சுக்கிட்டேன். ஸோ பன்னீரோட ஃபுல் ஒரு 250 கிராம் பன்னீரை வந்து கம்ப்ளீட்டாக நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மட்டும்தான் என்னுடைய லன்ச். பன்னீரில் வந்து நம்ம தந்தூரிக்கு பண்ணுவோம் இல்லையா, ஸோ நார்மல் மசாலாஸ், உப்பு, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு தயிர் ஆரல்ஸ் யோகட் எதனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஆரல்ஸ் கோகோனட் ஆயிலில் இதை வந்து 2 பக்கம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ நல்ல ஒரு பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் என்னுடைய லன்ச். உங்களுக்கு ஃபர்தராக இன்னும் பாலியோ டயட் பற்றியோ இல்லை பாலியோ ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வ்ளாகில் சந்திக்கிறேன்.